அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது. இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வர்றதில்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி லைக்கும் பண்ணிங்கன்னா தொடர்ந்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு, ஓட்டப்பிடாரம் வட்டத்தில். ரோட் பேஸ்லேயே வந்துட்டு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரோடுக்கு மேற்கேயே வந்துட்டு 40 அடி அகலத்தில் இந்த இடம் வந்து இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தமாக 20 சென்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. புதியம்புத்தூர் ரோடில், புதியம்புத்தூர் டு ஓட்டப்பிடாரம் போகிற ரோடில் இந்த இடம் ரோட்டும் பேர்லேயே வந்துட்டு அமைஞ்சிருக்குது. 20 சென்ட் ஃபென்சிங் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிற பாத யாத்திரை போகிறவங்க நிறைய யூஸ் பண்ணுற ரோடு. அதனால் இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் அது போல் வச்சா, டீ ஷாப், பேக்கரி அது போல் வச்சா நல்லா வந்துட்டு ஒரு வியாபாரம் நடக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியாகவும் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது. கமர்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சென்ட்டோட விலை 5 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன், காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்தந்த ப்ராப்பர்ட்டிஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரெண்ட்லேயே வந்து நம்பர் கொடுத்துருப்போம். எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க. சின்னதாக ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்ல ஊக்கம் கொடுத்ததாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.